ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா விநாயக மூர்த்தியை பற்றி சொன்ன சில தகவல்கள் அவரோட வாய்மொழியாகவே விநாயக மூர்த்தியில் உள்ள ஒவ்வொரு சின்ன சமாச்சாரத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது பிள்ளையருக்கு தேங்காய் எதுக்காக உடைக்கிறோம் விக்னேஸ்வரர் தன்னோட அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசையே எனக்கு பலி கொடுத்துடு அப்படின்னு கேட்டுட்டாரா எல்லாத்த விட உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினா தான் மகாகணபதிக்கு பிரியம் ஏற்படுறது அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறதுக்கு தயார் அப்படிங்கிற அறிகுறியாக தான் ஈஸ்வரனை மாதிரியே மூணு கண்ணுடைய தேங்காயை சிருஷ்டிச்சு அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்கார் சிதறு தேங்காய் உடைக்கிற பழக்கம் நம்ம தேசத்துக்கு மட்டுமே இருக்குது இப்படி சிதறிய துண்டங்களை எடுத்துக்கிற உரிமை குழந்தைகளுக்கு தான் இருக்குது இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாக தான் எனக்கே தெரிஞ்சது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நான் நாகப்பட்டினத்தில் சதுர்மாசிய வரை தான் அனுஷ்டிச்சுருந்தேன் அங்கே கோவிலில் பிள்ளையா நிறைய சிதற்காய் போடுற வழக்கம் காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துடும் திபதிபன்னு ஓடி வர குழந்தைகள் என் மேலே விழுந்துடுவாளோன்னு என் கூட வந்தவாளுக்கு பயம் அவள் குழந்தைகள் கிட்ட இப்படி கூட்டம் போடாதீங்கோ விலகி போங்கோன்னு கண்டிச்சா அப்போ ஒரு பையன் பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதேங்கன்னு சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதை இருக்குது சிதறக்காய் போட்டால் அது எங்கே பாத்தியதை அதை எடுத்துக்க நாங்கள் வரதான் செய்வோம் அப்படின்னா அவன் பேசின ஜோரு அதில் இருந்த உறுதியை பார்த்தப்போ தான் எனக்கே வாஸ்தவ தான் சுவாமியோட பிரசாதத்தில் குழந்தைகளுக்கு தான் முழு பாத்தியதையும்னு தெரிஞ்சுது அகங்கார மண்டையோட்டை உடச்சா உள்ள அமிர்த ரசமாக இளநீர் இருக்கிறத இந்த சிதறுக்காய் உணர்த்துறது பிள்ளையாருக்கு எதிர நின்று தோப்புக்கர்ணம் போடுறோமே அதை நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர் மகாவிஷ்ணு தான் இதுக்கு ஒரு அழகான கதை இருக்குது ஒரு சமயம் மகாவிஷ்ணுவோட சக்கரத்தை அவரோட மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிண்டு தன்னோட வாயில் போட்டுட்டாரான் பிள்ளையார்கிட்டேருந்து திரும்பி பிடுங்க முடியாது அவர் ரொம்பவும் பலசாலி அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது ஆனால் அவர் சிரிக்க வச்சு சந்தோஷத்தில் அவர் வாயிலேருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துண்டுடலாம் அப்படின்னு மகாவிஷ்ணுக்கு தோணித்தான் உடனே நாலு கைகளாலேயும் காதுகளை பிடிச்சுண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார் சக்கரம் கீழே விழுந்தது விஷ்ணு எடுத்துண்டுட்டார் தோர்ஃபி கரணம்ங்கிறது தான் தோப்பு கரணம்னு மாறிது தோர்ஃபின்னா கைகள்னாலன்னு ஒரு அர்த்தம் கர்ணம்னா காது தோல்சி கர்ணம்னா கைகளால் காதை பிடிச்சிக்கிறது விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால் தான் லோகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் நடக்கும் தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் பண்ணுற அழகான குழந்த தெய்வம் பிள்ளையார் அவரை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி நாம் கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் விலகி நல்ல வாழ்க்கை வாழ்வோமாக हर हर शंकर जय जय शंकर कांजीशंकर शंकरे